இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு.
உம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இன்றைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். 34:8 சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து இருக்கிறீர்கள்? வேதம் சொல்கிறது, ஆண்டவரை நாம் ருசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ருசித்து பார்க்கக்கூடிய அனுபவம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா? உண்மையாகவே அந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோமா? அவரை ருசித்து பார்த்திருந்தோம் என்று சொன்னால் அவர் மீது நம்பிக்கை வைப்போம். நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாக இருப்போம். பெங்களூரில் இருக்கிற என் நண்பர் வீட்டிற்கு சென்றிருந்தேன். மாலையில் அவர் என்னிடம், விண்டோ ஷாப்பிங் போய் வரலாமா என்றார். ஏதோ பொருட்கள் வாங்க செல்லுகிறோம் என்று எண்ணி நானும் அவருடன் புறப்பட்டேன். அவர் என்னை பிரம்மாண்டமான பல்வேறு கடைகளுக்கு கூட்டி சென்றார். எல்லாவற்றையும் வியப்புடன் பார்த்து ரசித்து கொண்டே வந்தேன். இருட்டிய பிறகு வீட்டிற்கு போகலாம் என்றார். நான் அவரிடம், ஒன்றுமே வாங்கவில்லையே என்றேன். அவர் சிரித்து கொண்டே, பல்வேறு கடை
செய்தி ஆசீர்வாதமாயிருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.